இந்தாடா தொங்கி, சட்னி அரைக்கலான போனா பொட்டுக்கல்ல இல்ல, ஒரு மல்லிகை சாமான் இல்ல, என்னடா செஞ்சு வச்சிருக்க கிச்சனுக்குள்ள போய் நீ? இன்னும் தூங்கிட்டு இருக்க இந்நேரத்துல எந்திரா மேல. இந்தாடா இல்ல தொங்கி, இங்க ஒரு கத்திக்கு இருக்கா என்னன்னு கேக்குறியாடா நீ? எந்திரிக்கிறே அப்ப என்ன தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தவா? ஏன்டா முதுகு செத்தவனே, உன்னால நேரம் உட்கார முடியாதாடா? என்னமா தூங்கிட்டு இருக்கவன எதை போட்டு நொயி நொய் நொச்சிட்டு இருக்க? ஏன்டா கேவலப்பட்டவனே, சட்னி அரைக்கலான்னு போய் பொட்டுக்கல்ல இருக்கான்னு பார்த்தா பொட்டுக்கல்ல இல்ல, என்னடா செஞ்ச? அதுவா கிளிங்மா, வாய் வலு வலுன்னு இருந்துச்சா, அதா வரு வருன்னு வறுத்து தின்னு விட்டேன். ஏண்டா இலே, நானே ஆசையா இருந்தேன்டா இட்லியா வச்சு சட்னி வச்சு திங்கலாம்ண்டு, இப்படி போய் பொட்டுக்கல்ல தின்னு விட்டியடா, என்னடா செய்வேன் நானு? சரி சரி அழுவாத, எவ்வளவு காசு வச்சிருக்கவா, ஸ்டோர் வரைக்கும் போய் வாங்கிட்டு வருவோம். சுங்கி உனக்கா வெத்தமா இல்லையாடா, வேலைக்கும் போல ஒண்ணுக்கும் போறது இல்ல, என்கிட்ட வந்து காசு வச்சிருக்கேன்னு கேக்குற? சரி கிளிங்கம்மா, இருக்கிற காசை எடுத்துட்டு வா, நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இட்லி சட்னி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு, போய் வாங்கிட்டு வந்துடும் ஸ்டோருக்கு போயிட்டு. இலே ஸ்டோருக்குலாம் பெரிய பெரிய ஆளுக போறதுடா, நமக்கு இந்த பக்கத்துலேயே முருகன் கடை இருக்கு, அங்கே போய் கடன் சொல்லிட்டு வருவோம்டா, ஏதோ இருக்கிறத கொடுத்துட்டு. கார் கிளிங்மா விவரம் தெரியாம இருக்கவாரு, ஸ்டோருக்கு போனா ஒரு பொருளுக்கு 1 ரூபா 2 ரூபா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அப்படியாடா சங்கி, அப்ப சரிடா வாடா கிளம்பா போய் வாங்கி வந்துருவோம் சீக்கிரமா. ஏய் இந்தாம அரட்டவுசரு, இங்க நாங்க எடுத்துக்க பொருள் எல்லாம் எம்மிட்டு வரும்னு தோராயமா சொல்லு பாப்போம். ஆயிலு பொட்டுக்கல்ல அப்புறம் நொறுக்கு தீனி அதை இதெல்லாம் சேர்த்து ஆண்டி ஒரு 5000 ரூபா வந்துருச்சு ஆண்டி. இது ஏய் இந்தாடா சத்தாவையில, இங்க வந்தா கம்மியா வைக்கணும்னு சொன்னா என்னடா 5000 ரூபா கேட்டுக்கிருக்கா? நான் என்ன கிளிங்கமா பண்றது, இன்புட் பில்லு வரணும்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடி. இவ என்னடா இவ என்ன இப்படி சொல்லிக்கிறா? நீ என்னடாடா 1 ரூபா 2 ரூபா கம்மி பண்ணி வாங்கறே, நான் ஓம்பேச்ச கேட்டீங்க வந்து விட்டேன், நான் அப்பவே சொன்னலடா முக்கு கடை முருகன் கடைக்கு போகும்னு கேட்டையாடா நீ, இப்போ என்னடா செய்ய? நான் உன்னை தான் வித்துட்டு போகணுங்க ஆண்டி. நீங்க ஏதா இருந்தாலும் வெளியில போய் பேசிக்கணும் ஆண்டி, இங்க நிறைய கஸ்டமர் இருக்காங்க சங்கடப்படுவாங்க, நீங்க பில்ல கொடுத்துட்டு கிளம்புங்க. இதாம்மா பேசிட்டு இருக்கோம்ல, பில்லுலயே குறியா இருக்க. இவ சத்த வயல வா வான்னு கூட்டுக்கு வந்துட்டு இங்க வந்து எப்படி எல்லாம் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு, இங்க வரை இந்த அரட்டை உசரா என்னை பார்த்து பேசுற அளவு கொண்டு வந்துட்டேன், என்னடா? நான் என்னடி பண்றது? உன்னை வீட்டுக்கு வாடா சொங்கி, உன்னை வீட்டுல வச்சு பேசிக்கிறேன், இந்தாமா பில்லு. இலை சொங்கி, அந்த பிள்ளைய பார்த்து சொல்லி விடாம வாங்கின பொருள் எடுத்துட்டு வாடா வீட்டுக்கு. அத்தே இங்க செம கோபத்துல இருக்காளே, வீட்டுக்கு போனா பந்தாட போறாவோ. இந்தாமா ஏ இந்தா நல்ல கவர்ல போட்டு குடு. எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.